எல்லாருக்கும் வணக்கம். நான் கதிரவன். இந்த நெல் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி. கருப்பு கவுனி கிட்டத்தட்ட 6 அடி வளர்ந்துருக்கு. 6 அடி வளர்ந்துருக்கு. முழுவதும் இயற்கை முறையிலே விளைவிக்கப்பட்டது. ஒரு பதிவு என்னென்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஆள் ஒருத்தர் அரிசி வந்து வேலை சொல்கிறார், சிப்பம் வந்து 1200 இயற்கை முறையில் விதைக்குது. அதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணுறா, அப்படி வா விவசாயிகளே அதிக விலை சொல்கிறீங்க, வியாபாரிங்க 900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. டேய், நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு விருப்பமாக இருந்தால் வாங்கிக்கோ. எவ்வளோ நஷ்டப்படுற உனக்கு தெரியுமாடா. ஒரு வயல் பூரா சாஞ்சிச்சு, அழுகிச்சு, அதில் மக்கள் சொல்லி எடுக்க முடியாது, பண்ண செலவு போச்சு. வியாபாரி இருக்கிறத வாங்கிக்கிறான், அவன் லாபம் வச்சு விற்கிறான், அவனுக்கும் எங்களுக்கும் ஈடு சொல்ல. இது கருப்பு கவுனி, இது இளப்பம்பு சம்பா. இன்னும் கதிர் வரலை, இப்போ தான் 1-2 வருது. விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு கரிசின்னு விற்கிறான், அவன் நல்லவன், விளை விற்கிறான். இற காட்டுறான், இற ஒரு வயல் பூராமே சாஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மூட்டை வரும், கணக்கு வச்சுக்கோ. தெரியுதா, தெரியுதா, தெரியுதாடா, அவ்வளோடா. இது வந்து பில்லு கூட உதவாதடா. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், விவசாயம் அவனும் கேவலம் படுத்தாதீங்க. ஸோ